அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அத்தியாயம் 6 தலைப்பு அறுப்பு வேலை, பக்கம் 272 முதல் 276 வரை. நீ இப்பொழுதுதான் தேவன் தம்மை நேசிக்கிறவர்களுக்கு என்று வைத்திருக்கிற மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை குறித்து ஒரு தெளிவான அறிவை பெற்று இருக்கிறாய் என்பதும், இதற்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பந்தய பொருளை குறித்து நீ அறிந்திருக்கவில்லை என்பதும், இந்த பந்தய பொருளை பெறுவதற்கான ஓட்டத்திற்கு அழைக்கப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அர்த்தப்படாது. உண்மை என்னவெனில், அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிற எவனும் கடைசியில் கிடைக்கப்பெறும் பந்தய பொருளை பற்றியோ, அதன் சிறப்பு பற்றியோ, அல்லது ஓடுகின்ற பாதை இடுக்கமானதா கரடுமுரடானதா என்பதை பற்றியோ முற்றிலுமாக ஆரம்பத்திலேயே அறிந்து கொள்ளாமல் இருக்க மாட்டான். வாக்கு தத்தங்களை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளுவது நம்மை பலப்படுத்தும்படியாக, தற்போதுள்ள தடைகளையும் சோதனைகளையும் மேற்கொள்ளும்படியாக உள்ள தேவபலமாய் இருக்கிறது. நாம் உண்மையுள்ளவர்களாக நம்மை நிரூபித்து முன்னேறி செல்லும் போது மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு படிப்படியாக விளங்குகிறது. நாம் ஓடி பந்தய பொருளை பெறும்படியாக இதன் மூலம் தைரியத்தையும் பலத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். 2 பேதுரு 1:4. பந்தய பொருளை பெறுவதற்குரியவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் உண்மையுள்ளவர்களும் ஆவார்கள். பொதுவான அழைப்பு நின்றுவிட்டாலும் உண்மையுள்ளவர்களை சோதிப்பது இன்னமும் நின்றுவிடவில்லை என்பது தெளிவாகிறது. உண்மையுள்ளவர்கள் முத்திரையிடப்படுகிறார்கள். தங்களுடைய சுய தியாகம் என்கிற உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்தாதவர்களிடம் இருந்து பிரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். புத்தியுள்ள கன்னிகைகள் புத்தியில்லாத கன்னிகைகளிடம் இருந்து பிரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் செய்யும் தவறு என்னவெனில், அவர்களும் தேடி உலகம் தரும் பரிசு பொருளான கனம் செல்வம் போன்றவற்றை வெல்ல முடியும். அதே நேரத்தில் மாபெரும் பரிசு பொருளான மகிமை கனம் அழியாமை ஆகியவற்றிற்கான ஓட்டத்தையும் உண்மையுடன் ஓட முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நிலைமையோ இரண்டு ஓட்டங்களையும் ஓட அனுமதிக்காது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 1:8. Matthew 6:24. எல்லா உண்மையுள்ள புத்தியுள்ள கன்னிகைகளும் நிரூபிக்கப்பட்ட பின்னர், ஆண்டவருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசித்த பின்னர், அந்த வகுப்பினர் ஆவதற்கு உள்ள தருணம் என்கிற கதவு மூடப்படும். இனிமேல் ஒருவரும் அதற்குள் பிரவேசிக்க இயலாது. எல்லா புத்தியுள்ளவர்களும் பிரவேசித்த பின்னர் முன் குறிப்பிட்ட தொகை முற்று பெறும். அதன் பின்னர் ஆண்டவர் எழுந்து கதவை மூடுவார். 13:24-25. 25:10. அப்பொழுது அநேகர் வித்தியாசமாக காண தொடங்குவார்கள் என்றும், மேலும் பலி செலுத்துவதற்காக அவர்கள் அனுபவித்த சாக்கியங்களும் தருணங்களும் இல்லாமல் இருப்பதை காண்பார்கள் என்றும் நமது ஆண்டவரே கூறுகிறார். அவர்கள் பிரவேசிக்க முயற்சிக்கும் போது ஆண்டவர் கூறுவார், நான் உன்னை என் மனவாட்டியாக அறியேன், அவள் முழுமையடைந்தாள். எனக்கு மனவாட்டி ஒன்றுதான் உண்டு. ஆனாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். மற்ற வேத பகுதிகள் காட்டுவது என்னவெனில், புத்தியில்லாத கன்னிகைகள் இப்படியாக பரம அழைப்பிலிருந்து நிராகரிக்கப்பட்டு விட்டாலும், அவர்கள் பரீட்சிக்கப்பட்ட போது அவர்களுடைய நடக்கை அவர்கள் அபாத்திரர் என்று காட்டினாலும், அவர்களுக்கு அனுகிரகம் உண்டு. தேவனுடைய வீட்டில் ஒரு சிறு நபராக காணப்படுவார்கள். ஆகவே வாசல் அடைப்படும் முன்னர், உண்மையுள்ளவர்களின் எண்ணிக்கை பூர்த்தியாகும் முன்னர், நம்மில் ஒவ்வொருவனும் தன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுவோமாக. இதை செய்யும்படியாக தேவன் இந்த விலையேற பெற்ற வாக்கு தத்தங்கள் விளக்கமாக கூறும் உவமைகள் ஊடாக நம்மில் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும் தமக்கு பிரியமானதை செய்யவும் அனுமதிப்போமாக. ஆனாலும் சிலர் இன்னமும் சொல்லக்கூடும், 1881 பொதுவான அழைப்பு நிறுத்தப்படுவதற்கு முன் நான் அழைக்கப்படவில்லை, ஏனென்றால் நான் தேவனின் ஆழமான வாக்குத்தத்தங்களை பற்றி முற்றிலும் அறியாதவனாக இருந்ததோடு, நான் தேவனுக்கு முற்றிலும் அந்நியனாக இருந்தேன். அவருக்கு நான் சத்ருவாக கூட இருந்தேன்.
அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக நான் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு தூரமாக இருந்தேன். இப்படிப்பட்ட வாஞ்சை கூட அற்றவனாக இருந்தேன். நான் தேவனை அறிந்ததே சமீபத்தில்தான் நான் அவரில் கற்றுக்கொள்ளும்படி கிறிஸ்துவின் நுகத்தை என்மேல் ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுதுதான் கிறிஸ்துவோடு பாடுகளை அனுபவிப்பது என்றால் அவருடைய சேவையில் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்பதையும், இப்படியாக அவரோடு பாடு அனுபவிப்பவர்கள் படிப்படியாக அவரோடு 1000 வருட அரசாட்சியின் மகிமையின் வேலையில் உடன் சுதந்திரராக ஆக்கப்படுவார்கள் என்பதையும் அறிந்து கொண்டேன். இப்பொழுது இந்த மகிமைகளை பார்த்த பின்னர், இந்த விலையேற பெற்ற விஷயங்களை புரிந்து கொண்ட பின்னர், பந்தய பொருளுக்காக இந்த ஓட்டத்தில் நான் ஓட வேண்டும் என்று தீர்மானித்த பின்னர், ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட இலக்கத்தினர் சேர்ந்து விட்டார்கள் என்பதற்காக நான் ஓட முடியாது என்று முடிவு செய்ய வேண்டுமா? திவ்ய ஒழுங்குமுறை மாற்றப்பட வேண்டும் என்று நான் கேட்க மாட்டேன். இல்லை என்றாலும் திவ்ய ஞானத்தினால் தீர்மானிக்கப்பட்ட இலக்கத்திற்கு மேலாக ஒன்று கூட்டப்பட வேண்டும் என்றும் கேட்க மாட்டேன். ஆனால் என்னுடைய துரதிருஷ்டத்தை அதிகமாக உணர்வேன். இப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்லுவதாவது, தொடர்ந்து ஓடுங்கள். உங்களுடைய விஷயம் நீங்கள் சொல்லுவது போன்று அவ்வளவு இருண்டதல்ல. வாசல் இன்னமும் அடைபடவில்லை. அழைப்பை ஏற்றுக்கொண்ட அனைவரும் தங்களுடைய உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர்கள் என்று கதவு அடைபடும் போது நிரூபித்திருக்க வேண்டும். என்றாலும் அநேகர் இல்லை. போதுமான அளவுதான் இருப்பார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் நீங்கள் கூறுகிறபடியும் வேதம் கூறுகிறபடியும் அழைப்பை ஏற்றுக்கொள்ளுபவர்கள் அநேகராயிருந்தாலும் சிலர் மாத்திரம் தெரிந்து கொள்ளப்படுவார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஏனெனில் பரீட்சிக்கப்படும் போது சிலர்தான் தங்களுடைய உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர்கள் என நிரூபிப்பார்கள். அழைக்கப்பட்டவர்களில் சிலர் ஒருவர் பின் ஒருவராக உண்மையற்றவர்களாக காணப்படும் போது அவர்களுக்குள்ள தருணங்கள், அவர்கள் ஊழியத்தின் இடங்கள், அவர்களுடைய கிரீடங்கள் எனும் வெகுமதி மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ஊழியத்தின் இடங்களில் ஒன்று, வெகுமதியின் கிரீடங்களில் ஒன்று உனக்கு கொடுக்கப்படலாம். உன்னுடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் தற்காலிகமான ஒரு இடத்தில் கிறிஸ்துவின் மனவாட்டி என எழுதப்படலாம். ஏற்கனவே இருந்தவர் தகுதியற்றவர் என்று காணப்பட்டு அவரது நாமம் கிறுக்கி போடப்பட்ட இடத்தில் எழுதப்படலாம். வெளிப்படுத்தல் 3:5, எபிரேயர் 12:23. இந்த விலையேற பெற்ற வாக்கு தத்தங்களை உணரக்கூடியவர்கள், திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிப்பவர்கள், ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் என்று கூறப்படலாம். தொகுதி 1:319 பார்க்கவும். ஏனெனில் தங்களை அர்ப்பணித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்க்கு மாத்திரமே கொடுக்கப்படும் தேவனுடைய ஆழமான காரியங்களை மனிதனுடைய மனம் நீதிமானாக ஆக்கப்பட்டு இருந்தாலும் கூட கிரகித்து கொள்ள இயலாமல் இருக்கிறது. 1 Corinthians 2:6-16. ஒருபோதும் செயல்படுத்த முடியாத நம்பிக்கைகளை இருதயத்தில் ஆண்டவரால் கொடுக்க முடியாது. ஏனெனில் அவர் அவ்வளவு அதிக அன்புள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய சத்திய வார்த்தையின் மூலம் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுவது என்பது இறுதியாக ஆவிக்குரிய நிலையில் பிறப்பதாகும். இப்படி பிறந்தவன் தன்னைத்தானே அபாத்திரனாக அல்லது உண்மையற்றவனாக ஆக்காதவரை இது சாத்தியமாகும். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். எபிரேயர் 10:35. இப்பாடத்தினை தொடர்ந்து வரும் 11 மணிவேளை எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 276 அடுத்த பாகத்தில் காணலாம்.